ஹே காய்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல கண்டென்ட் தாங்க, ஒரு டோர்னமெண்ட் வீடியோ தான், ஒத்தான கண்டென்ட் தான். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாத இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துடும். இதுக்கு முன்னாடி 2 மந்த்ஸாக ஏன்டா வீடியோ போடலை அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அப்புறம் சேனல் நேம்லாம் நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போக சொல்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, நீங்கள் உள்ளே வந்து செக் பண்ணியிருந்தாலும் சரி, என்னடா வேறு சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்றேன். இந்த மந்த் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணதுக்கு 2 மாதம் வீடியோ போடாதக்கு என்ன சம்மந்தம்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விளாண்டுட்டு இருந்த கில்டாக இருக்கட்டும், டோர்னமெண்ட் டீமாக இருக்கட்டும், எல்லாருமே லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா காலேஜஸ் ஓப்பன் பண்ண போகிற நிலமை, ஸ்கூல் வரப்போகிற நிலமை அப்படின்னு முன்னாடியே பேசிட்டாங்க பார்த்தீங்களா. அதனால அதுவும் இல்லாத கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணி நிறைய பேருக்கு போர் அடிச்சு கூட்டு போகிறோம் நம்ம டீமில். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளாட்றதில்ல. சரி ஓகே, நம்மளும் கொஞ்ச நாளைக்கு விளாடாமலே இருந்துட்டோம், அதனால பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. அதுவும் இல்லாத எனக்கு ஒர்த்தான கண்டென்ட் எதுவுமே கிடைக்க கிடையாது. எந்த டோர்னமெண்ட் போனாலும் நம்ம செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு வரைக்கும் தான் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வர முடியல. நமக்கும் டீம் பார்த்தீங்கன்னா குவாடினேஷனாக இல்லை, அதுதான் மெயினான காரணம். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய கில்டை கலைச்சாச்சு, அதில் இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருந்தாலுமே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறவங்க தான். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக அதுதான். ஏன்னா எல்லோரும் லெஃப்ட் ஆயிடுவாங்க, கூப்பிட்டு நேரத்துக்கு வர முடியாமல் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கில்ட்லேருந்து லெஃப்ட் ஆகி வேறு கில்டுக்கு நம்ம வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் எனக்கு தெரிஞ்ச டோர்னமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் டீமில் ஜாயின் பண்ணணும், நம்ம போய் வேறு டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நம்மளை வந்து காமிச்சிக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ராஜாவாக இருக்கணும் அப்படின்னா என்றைக்குமே நடக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்கா இருந்தாலும் ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து நான் கேட்டிருந்தேன். அதில் நமக்கு கிடைச்ச சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ப்ரோ. மகிழ்ச்சி ப்ரோவோட கில்டில் நம்ம சேர்லினாலும் அவரோட டோர்னமெண்ட் டீமில் சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களோட டோர்னமெண்ட் டீமில் தான் நம்ம சேர்ந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோர்னமெண்ட் டீமில் நம்ம சேர்ந்து ஜாயின் பண்ணி வேறு லெவல் பண்ண போகிறோம். இது முதல்ல பார்த்தீங்கன்னா அவரோட சேனலையும் வீடியோஸ் போட்டுப்பார், வேறு லெவலில் விளையாண்டு போட்டுப்பார், அதையும் போய் பாருங்கள் ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் பேரை மாற்றினதுக்கு ஒரு மெயினான ரீசன் அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கில்டை கலைச்சாச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் மேட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சாச்சு. அதுவும் இல்லாத ஒருத்தர் சிறு சிலர் ஆஃப்லைன் போயிட்டாங்க. அவங்க ஆஃப்லைன் போனதுனாலே பார்த்தீங்கன்னா நமக்கும் விளாட தோணலை, அதனால ஆஃப்லைன் போயிட்டோம். திருப்பி வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் டெய்லியும் உங்களுக்கு வருதோ இல்லையோ, டெய்லியும் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் வாய்ஸ் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு பேசவே வரல, ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ஒயரிங் தான் வச்சுருந்தேன். அதனால் ஒரு சவுண்டெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
ஒரு சில இடத்துல லேக் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீமை ரஷ் பண்ணிட்டாங்க. கிரனேடு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஈஸி ஆகணும், ஏன்னா நம்ம தான் கிரனேடு பட்டு ஒரே நேடு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலி ஆகிட்டாங்க. கடைசியில் பார்த்தா தயபுள்ள சந்தோஷங்கிற ஒரு கில்லு போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அவர் தான் பார்த்தீங்கன்னா மூணு டேக் அடிச்சிருக்கா அப்படி அந்த இடத்துல. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ப்ரோ செத்து போயிட்டார், அவர் தான் போய் உள்ள வேறு லெவல் டேமேஜ் போட்டிருப்பார் போல். அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மூணு கில்லு கிடச்சிது, மூணுமே டவுனில் இருந்திருக்கு. இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருந்தாங்க, நம்ம கிரனேடு போடவும் ப்ளஸ் மூணு பேர்த்தோட டவுன் டேமேஜ் ப்ளஸ் இவனையும் கொண்டாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேமேஜ் அங்கே காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. அந்த இடத்த முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பீக் ஏறினோம், பீக்லேருந்து அப்படியே கீழே வந்தோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட்டா டூவில் ஹோல்டு பண்ணியாச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா சோன் இங்கே தான் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா கட்டா டூவோட ஓப்பனில் மேலே மலையில் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கானுங்க. ப்ளஸ் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கிடையாது, லெஃப்ட் சைட்லேருந்து நாங்கள் வந்தோம், ரைட் சைடும் இருக்கானுங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ரைட், இங்கே ஆட்ரா போகலாம்னா நிறைய பேர் ஆட்ரா போட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 24 அளவு தான் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை டீம் செலக்ட்னா டாப் 6 டீம் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் மேட்ச் நம்ம ஒழுங்காக விளாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் விளாண்டுட்டுருக்கோம். கில் பாயிண்ட்ஸ் உண்டு, நமக்கு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டும் தேவை. கில் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே ஒரு ஸ்குவாடை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பூயை அடித்தா 12 பாயிண்ட் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு டாப் 2 டாப் 3 பொசிஷனாக ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பூயா ட்ரை பண்ணலாம். 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா டாப் 10க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு பூயா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அதிகமாக இருப்பீங்க, மற்றவங்க எல்லாருமே டியோ அல்லது சோலோவாக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்குது. ஓகே ரைட்டு, நான் சொல்ல மறந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு பேட்ச் உள்ளது, அதாவது வி பேட்ச் வச்சிருக்கிற டீம் ரெண்டு டீம், அதாவது மகேஷ் கேமிங் டீமும் கேஓ தமிழ் அதாவது நாக் அவுட் தமிழன் டீமும் வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பத்து டீமும் வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கில் ஃபீடு வந்தது பார்த்தீங்களா, மகேஷ் கேமிங் கில் பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் நானே யோசித்தேன், ஆனால் நம்ம டீமெல்லாம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டோமே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட ரவுண்ட் 2 வீடியோ இருக்குது, ப்ளஸ் நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் நாங்கள் விளாண்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு தரமாக செய்கையாக உள்ள வந்துடும் நான் சொல்கிறேன். ஓகே ரைட், இவங்ககிட்டருந்து எப்படி நம்ம தப்பிச்சு போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா 4 பேர் நம்மளை சுற்று போட ட்ரை பண்ணுவாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்மளும் 4 பேர் இருப்போம், அவங்களும் 4 பேர் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் தெரியும் நாங்கள் 3 பேர் இருக்கோண்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஆப்போனண்ட் MA2B பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக டெமிகார்டு டீமாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா MA2B ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா யூஸ் பண்ணுவாங்க, உங்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னு தெரியல. என்னோட மைண்ட் செட்டை வச்சு தான் நான் இங்கே விளாண்டுட்டுருக்கிறேன். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு புது ஆளுங்களோட விளாடும் போதோ அல்லது பெரிய பெரிய ஆளுங்களோட விளாடும் போதோ உங்களோட கேம் பிளேயரை சுத்தமாக கொடுக்கவே முடியாது. அதை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு இஷ்யூவாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட விளாடும்போது நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்கில்லை வச்சுக்கிட்டு பதற்றத்துலேயும் பதறலையும் விளாண்டு அவங்களோட டோர்னமெண்ட் டீமே ஃபார்ம் பண்ணாமல் நல்ல நல்ல டீம்ஸ் வந்து நான் வெளியேறி நான் நிறையா பார்த்துருக்கேன். அது மாதிரி நம்ம நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்ம ரொம்பவே கூலாக விளாட்றோம். அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிறதையும் நம்ம ஃபுல்லாகவும் கேட்காம நம்மளும் கொஞ்சம் ஏதாவது நம்ம களிமண்ணில் ஏதாவது வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்து நம்மளும் கொஞ்சம் யோசித்து தான் ஜோனுக்குலாம் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்படி பண்ணால் மட்டுமே தான் அவங்க சொல்கிறது எனி டைம் ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு போ அங்கிட்டு போவாங்க, நம்ம அதே மாதிரி போயிட்டு நம்ம செத்து போனதுக்கப்புறம் நீங்கள் தான் போசோம் நீங்கள் செத்துட்டேன் அப்படிலாம் நம்ம என்றைக்குமே சொல்லக்கூடாது. அவங்க சொல்கிறாங்களா நம்ம அதை அனலைஸ் பண்ணி தான் போகணும். எப்படின்னா நம்ம அங்கே போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறப்ப முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாமே பார்த்தாங்கணும். சாதாரண ரேங்க்டு மேட்ச் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அடித்தாங்கன்னா கொரோனா போடலாம் முடியாது, டேரெக்டாக தூக்கி மண்டலே அடிச்சு போடுவாங்க, இங்கெல்லாம் வேறு வழியே கிடையாது. இப்போ பாருங்கள் எப்படி அடிப்பாங்கன்ட்டு. நாங்கள் மொத்தம் 3 பேர் இருக்கோம் நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா, ஒன்றா நம்பரை ஜோனுக்கே வரவிட மாட்டாங்க, வேறு லெவலில் ஹிட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்கைத்து வச்சிருக்காங்க, எனக்கு ஸ்கைத்து கிடைக்கலங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் பேன் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்குலாம் 3 பேர் சேர்ந்து ஃபயர் கொடுக்குறாங்க, ஆனால் எல்லா புல்லட்டுமே பார்த்தீங்கன்னா பேனில் தான் அடிச்சுட்டு. சரி ஓகே நம்ம இவங்களுக்கு கவர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னால் கவர் கொடுக்கவே முடியலை. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்சே கிடைக்கல அவ்வளோ தூரத்துக்கு. என்னடா இது ரேஞ்ச் கிடைக்கல, அவங்க ஈஸியாக ஜோன் போயிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன கொடுமைனா மேலேருந்து டீம் வந்துட்டாங்க. சரி ஓகே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செத்துட்டாங்க, நான் ஒருத்தன் தாங்க இருக்கேன். 19 அளவு இருக்குது இந்த ஜோனில், எப்படிடா டாப் 5 பொசிஷனுக்குள்ளேயாவது நம்ம வந்துடணும். ஏன்னா ஒருத்தர் வச்சுக்கிட்டு டாப் 2 டாப் 3 அடிக்கல ரொம்பவே ரிஸ்க்குங்க. ஏன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என் நியூட் ஓரளவுக்கு தான் இருக்குது, மூணே மெடிக்கிட்டு இருக்குது. சரி ஓகே போகணும், ஷார்ட் ரேஞ்சும் இருக்குது, வித்தவுட் கன் ஸ்கின் தாங்க. வித்தவுட் கன் ஸ்கின்ங்கிற அடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான், நான் வேற அவசரப்பட்டு கை வச்சு விட்டேன். சரி அவ்வளோதான், நம்மளை கீழே நீங்கள் வந்து முடிச்சுட போகிறாங்க, நம்ம ஆயுஸ் இங்கே தான் முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வி பேட்ச் பிளேயர்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே கேஓ தமிழ் டீம் செத்துட்டு இருக்காங்க, அங்கே ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டீம் முன்னாடி இருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ் 4th பிளேஸ் தான் இருக்கோம். பாயிண்ட் டேபிள் எப்படியா நம்ம உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓசி கில்லு கிடச்சிது. இந்த இடத்துல ஏறி போனால் எங்கேருந்து அடிச்சானே தெரியல. சரி ஓகே நம்ம ரைட்டு சியாசம் நடந்து நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாச்சு. அப்படியே மேலே ஏறினா பயப்பிள்ளைங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ளோவில் இருந்து பின்னாடி வந்துச்சு.
க்ளோவால் அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி விழுந்தோடனே சரியான பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா அது ஃபோன் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா க்ளோவால் அழுத்தி உள்ளே வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா ரொம்ப கேவலமாக போயிடும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் விளாட கிடையாது, நம்ம வேறு டீமில் விளாட்றோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ட்டு தான் உட்காந்துருக்கேன். சரி ஓகே, MP5X இருக்குது, ஷார்ட்ரேஞ்ச் அவன் ஒருத்த வந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிருவேன். ஏன்னா நம்மகிட்ட 4 க்ளோவல் இருக்குது, பிரச்சனை இல்லைன்ட்டு தான் உட்காந்துருந்தேன். ஆனால் ஜோன் பார்த்தீங்கன்னா ஜிங்காக விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ரேட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னாடி பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் இருக்குது, அதில் கவர் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்மகிட்ட சைலன்சர் இருக்குது, எப்படியாவது ஒன்று அப்படியே மேலே ஏறி அந்த கார் ஷெட்டை மட்டும் பிடிச்சிட்டோம்னா போதும், அப்படியே வேறு லெவலில் அட்டி வெளுத்து கட்டிடலாம் அப்படி தான் நானும் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ண முடியல எனக்கு, ஏன்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாத ரேங்க்டு டிப்ஸாக இருக்கட்டும், டோர்னமெண்ட் டிப்ஸாக இருக்கட்டும், இனிமேல் நம்ம சேனலில் வெறித்தனமாக வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது, ஏன்னா நம்மளோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ்டேக்காக போயிட்டுருக்கு. அதனால் எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கிறதே நான் ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் சொல்கிறதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம இன்னும் 2-3 நாளில் ரெக்கவர் ஆயிரும், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். கிரனேடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போகுமா அப்படின்னு எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் போவோம் போகும்னு கத்தவும், சரி ஓகே எதுக்கு ஒன்று ஒரு க்ளோவில் முன்னாடி எடுத்து விசிறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணி விசிறுனா அவன் ஒரு நேடு விசிறிட்டான். நான் விசிறின நேடில் பார்த்தீங்கன்னா 90 டேமேஜ்னு வச்சுக்கோங்களேன், 99 போயிடுச்சு. ஸோ ஓகே ஏறி பார்த்தா 3 பேர் இருக்கா, அடா பாவிகளா, இங்கே தான் விசுறு போகணுமா. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கிட்ட அங்கிட்ட க்ளோவில் எழுத்து எனக்கு ஒருத்தனை டவுன் வச்சிட மாட்டேனா அப்படின்ட்டு விளாண்டா ஆள் பார்த்தீங்களா வேறு டெவலில் வந்தோடனே கொரோனா வளர்த்து அடிச்சுட்டு போயிட்டான். இந்த டீம் பார்த்தீங்கன்னா டிஜிபி டீம் தான் கடைசியில் போய் அடிப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா போய் அடிப்பாங்க, வேறு லெவலில் விளாண்டுருப்பாங்க. என்ன லக்குன்னு பாருங்கள் இந்த டீமுக்கு, மேலேருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டீம் சீக்கிரம் செத்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் வேறு லெவல் காமிச்சிட்டாங்க. கடைசி ஜோனில் ஏர் ட்ராப் போடுறதா இருக்கட்டும், 11 இருக்கிறதா இருக்கட்டும், ஜோன் வேறு ஜிங்க், ஜோன் ஜிங்க் ஆகிறப்ப எப்போ அட்டாக் எடுத்தாலுமே நிறைய டீம் ஹெல்மெட் ஆயிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டீம் பார்த்தீங்கன்னா ஜோனில் அடிபட்டு வருவாங்க, ப்ளஸ் 1-2 புல்லட் அடிக்கும் போதே செத்து போயிடுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்டர் ஜோன் பிடிச்சி விளாடுவாங்க. இவர் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடோ இங்கிட்டோ ஏறி வரவும் கார் நைன்டியில் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போலாம் டபுள் ஸ்னைப் கிடைக்காதனால டபுள் கார் 90 வச்சு வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ராஜா மட்டும்தான் உசுரோடு இருக்காப்புல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த டீம் ஏதோ கீழே போகிறதுல அடிச்சு முடிச்சுட்டுருவாங்க இவர் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னமா பண்ணுறாரு பாருங்கள், இவருக்கு சரியான லக்குங்க. அங்கே பாருங்கள் M4 Z பறக்குது, வேறு லெவல் பண்ணிட்டுருக்காங்க. கிரினேடு வேறு இவர்கிட்ட இல்லை போல, நம்மகிட்ட அந்த ஒரு கிரனேட் இருந்தது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நம்மளை விட்டுருந்தாங்கன்னா இங்கேருந்து தூக்கி அந்த குளாலுக்கு விசிறி ஏதாவது ஒரு டேக் அடிச்சிருக்கலாம் நம்ம வேறு லெவலில். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் போச்சு. இருந்தாலும் என் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எந்தெந்த இடத்துல எப்படி லேக் ஆகுதுன்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்டும் போயிட்டு இருந்தது, ப்ளஸ் என்னென்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்திருந்தது நான் நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா சரியான லேக். ஆனால் என்ன ஒரு அதிசயம்னா கேம் பிளேயில் அவ்வளோக்கு லேக் ஆகவே இல்லைங்க. எனக்கு சில நேரத்தில் கேம் பிளே தான் லேக் ஆகும், ஆனால் இப்போ வர வர கேம் பிளே லேக் ஆகிறது இல்லை. அது எனக்கு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த ஜோன் போகிறப்பே ஒரு செத்துருவார் இவங்ககிட்ட செத்துருவார் தான் நினச்சேன். ஆனால் வேறு லெவல் காமிப்பார் பாருங்கள், உள்ளே போயிட்டு டாப் 5 அளவு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. இவர் டவுன் வைப்பார் அப்படின்னு நினச்சா அல்லது இங்கே செத்துருவார்னு பார்த்தீங்க நல்ல டேமேஜ் கொடுத்தாரு. இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா பின்னாடி இவர் வரதை சத்தியமாக கவனிக்கவே இல்லை போல. இங்கே ஒரு டவுன் டேக் அடிச்சுட்டு உள்ளே போனார், போகிற வேகத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய டீம் ஃபைட் எடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இவர் கேப்பில் பூந்து அடிச்சு கிராஸ் ஃபயர் பண்ணி வெறித்தனமாக பூயா அடிச்சார். கில்லு ப்ளஸ் பூயா எல்லாமே வெறித்தனமாக எங்களுக்கு வந்துச்சு. லாஸ்ட் ஜோனில் வேறு லெவல் காமிச்சிட்டாங்க. ஓய் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா டீம் நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு, நம்மளோட டீம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி டீம்னா. இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே வேறு லெவலில் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பை பை ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பை பை ஆல், லவ் யூ கைஸ்.